வணக்க மக்களே ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் பதினாலாயிரம் ரூபாய் பணம் பெண்களுக்கு இலவசம் இந்த மாதிரி தினம் தினம் வெளியாக கூடிய அரசனுடைய உண்மையான அறிப்பை உடனுக்குடனே நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க தமிழகத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு நிதியுதவி அளிக்கும் வகையில் அரசு சார்பில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் கர்ப்பிணிகள் கருத்தரித்த பன்னெண்டு வாரத்துக்குள் பதிவு

மூன்றாவது தவணையாக நாலாயிரம் ரூபாய் குழந்தைக்கு தடுப்பூசி போடும் காலத்தில் நான்காவது தவணையாக நாலாயிரம் ரூபாய் குழந்தைக்கு ஒன்பதாவது மாதம் முடிந்தவுடன் ஐந்தாவது தவணையாக இரண்டாயிரம் ரூபாய் மொத்தம் என பதினாலாயிரம் ரூபாய் ரொக்க பணம் மற்றும் நாலாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பெட்டகம் என பதினெட்டாயிரம் மதிப்பிலான உதவிகள் வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை பாத்தீங்க அப்படின்னா பதினோராயிரத்தி எழுநூத்தி ரெண்டு கோடி நிதியானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது இதில் வந்து ஒன்று புள்ளி பதினாலு கோடி பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது பிரதம மந்திரியின் மந்திரவந்திரா யோஜனா திட்டத்தின் கீழ் நிதி பங்களிப்பின் செயல்பாட்டு வரும் நிலையில் தற்போது அந்த திட்டத்தில் சில மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இந்த நிதியுதவி இனி மூன்று தொணையில் வழங்கப்படும் அதாவது அதன்படி ஆறாயிரம் ரூபாய் கர்ப்ப காலத்திலும் குழந்தை பிறந்ததும் நாலாவது மாதத்தில் ஆறாயிரம் ரூபாயும் ஒன்பதாவது மாதத்தில் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்பட இருக்கிறது அத்துடன் மூன்றாவது மற்றும் ஆறாவது மாதத்தில் ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்படும் இந்த நடைமுறை நடைமுறை ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வர இருக்கிறது அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கிறது நண்பா இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் மகப்பேறு அதாவது கருவுற்றாங்க அப்படின்னா அவர்கள் குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு ஒரு வயது ஆகுது வரைக்குமே தடுப்பூசி போடுற வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தவணை வீதாக பணமானது வங்கி கணக்கிலே வர வைக்க வச்சிருக்காங்க இப்ப அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் மூன்றே தவணைகளில் பணமானது தரப் போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு தகவலும் வெளியிட்டு இருக்காங்க அதுவும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரப்போகிறது அப்படிங்கிற மாதிரி பணம் தகவலுமே வெளிவந்திருக்கிறது நண்பா இப்ப இந்த பதினாலாயிரம் ப்ளஸ் நாலாயிரம் ரூபாய் அந்த பெட்டம் அதை ஊட்டச்சத்து பெட்டகம் மொத்தம் பதினெட்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பொருள் தர தர்றாங்க பணம் தர்றாங்க இந்த பதினெட்டாயிரம் ரூபாயை பொறுத்த வரைக்குமே இன்ன வரைக்கும் வாங்காத பெண்மணிகள் நிறைய பேர் இருக்கிறேன் இதே ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலம் இருந்தா அந்த அதிமுக ஆட்சி காலத்தில் கூட ஓரளவுக்கு சரியா வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இப்ப திமுக ஆட்சி காலத்திலே நிறைய பெண்கள் குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு இரண்டு வயது கூட ஆயிப்போச்சு ஆனா இன்ன வரைக்குமே அந்த பணமானது வரல அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஓகே பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படிஸ் அண்ட் ஒரு ஷேர் பண்ண மறந்துறவே மறந்துடாதீங்க